அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சான் அஜனிஸ்டன். நான் தரம் 9 ஸ்டடி சென்டர் கல்வி நிலையத்தில் கல்வி கேட்கின்றேன். நான் இப்போ உங்களுக்கு புவியியல் பாடத்தில் மூன்று இலங்கையின் அபிவிருத்தியின் இடம்சார் மாற்றங்கள் என்ற பாடத்தை பற்றி சிறு விளக்கம். அபிவிருத்தி அபிவிருத்தி என்பது பொருளாதார சமூக கலாச்சார அம்சங்களை பொறுத்து மக்களின் வாழ்க்கை தரத்தில் ஏற்படும் மேம்பாட்டினை குறிக்கும். அந்த அபிவிருத்தி பற்றி யுனெஸ்கோ பல்வேறு வரைவிலக்கணங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதில் ஒன்று நான் சொல்கிறேன். 1978 யுனெஸ்கோண்ட பிரகடனமாக ஒரு நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி இடம்பெறும் பொழுது சமூக அபிவிருத்தியும் ஏற்பட வேண்டும். சமூக அபிவிருத்தி என்பது உணவு, போசாக்கு, சுகாதாரம், கல்வி, வீடு, சமூக பாதுகாப்பு, ஆடை அணிகளின் பொழுதுபோக்கு, மாநில சுதந்திரம் ஆகியவற்றின் சூழ்ந்த துறைகளிலே ஏற்பட வேண்டும். இவ்வரைய விளக்கணத்தின்படி அபிவிருத்தி என்பது பொருளாதார சமூக கலாச்சார நியமங்களை மேம்பாட்டினை கொண்ட நாடொன்றை மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தினை வழங்குவது என கருதப்படுகின்றது. அடுத்த அபிவிருத்தி அளவதற்கு பயன்படும் குறிகாட்டி அதாவது முதலாவது தலாவரமானம், 2வது சிசு மரண வீதம், 3வது பிறப்பில் ஆயுள் எதிர்பார்ப்பு வீதம், எழுத்தறிவு வீதம். அடுத்த முதலாவது நாங்கள் தலாவரமானத்தை தனித்தனியாக எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்துள்ள தலாவரமானம். குறிப்பிட்ட ஒரு நாடு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் வருமானமாக பெற்றுக்கொண்ட தனிநபர் ஒருவருக்கான பணத்தின் அளவு. அது இந்த சமன்பாடு தலாவரமானம் சம நாட்டின் மொத்த வருமானம் கீழ் நாடு ஆண்டு சனத்தொகை. சிசு மரண வீதம் குறிப்பிட்ட ஆண்டொன்றில் 1000 உயிர் பிறப்புகளுக்கு வயது ஒன்று பூரணமடைய முன்னால் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை சிசு மரண வீதம் எனப்படும். சாரி, பிறப்பின் போது ஆயுள் எதிர்பார்ப்பு வீதம். ஆயுள் எதிர்பார்ப்பு என்பது புதிதாக பிறந்த ஒருவர் உயிர் வாழ்வதற்கு எதிர்பார்க்கப்படும் சராசரி காலமாகும். எழுத்தறிவு வீதம் குறிப்பிட்ட ஒரு நாட்டின் சனத்தொகை 15 வயது வயதுக்கு மேல் தனிநபர்களின் வாசிப்பதற்கு மனதற்குமான ஆற்றல் எழுத்தறிவு எனப்படும். இது 15 வயதுக்கு மேற்பட்ட மொத்த சனத்தொகையின் சதவீதமாக காணப்படும். எழுத்தறிவு சமம் எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் மனத்திறமையை கொண்ட மாணவர் 15 வயதுக்கு மேற்பட்ட மக்களின் எண்ணிக்கையின் கீழ் 15 வயதுக்கு மேற்பட்ட மொத்த சனத்தொகை தர 100. இலங்கையின் அபிவிருத்தி இடம் சார் வேறுபாடுகள். அதில் இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரும் ஒரு நாடாகும். பிரதேச ரீதியாக வேறுபாடுகள் இத்தீவிது காண முடியும். அதாவது இலங்கையின் மக்களின் சமநிலையற்ற பெற வருமான படங்களை விளங்கு பெரம்பலை விளங்கிக் கொள்வதற்கு தலா வருமானத்தை பயன்படுத்தும். 2009 ஆண்டு இலங்கை குடும்பம் ஒன்றை மாறந்த மாதாந்த வருமானம் 36,451 ரூபாய். மக்களின் அடிப்படை தலைவருமான மாவட்டங்களுக்கு ஏற்ப வேறுபடும். உலக வங்கி அறிவிப்பின்படி 2015 ஆண்டு இலங்கையின் சிசு மரண வீதம் 1.4%. இருப்பினும் சிசு மரண வீதத்தில் பிரதேச ரீதியாக வேறுபாடுகள் காணக்கூடியதாக உள்ளது. அடுத்து இலங்கை மொத்த சனத்தொகையில் ஆயுள் எதிர்பார்ப்பு 74.2%. இது பெண் ஆணையினும் ரீதியில் வேறுபடும். பெண்கள் ஆயுள் எதிர்பார்ப்பு வீதம் 78.6% ஆயுள் எதிர்பார்ப்பு வீதம் 72% உள்ளது. அடுத்து இலங்கையின் நகரம் கிராமம் பெருந்தோட்டம் எனும் பிறவிகள் எழுத்தறிவு வேறுபட்டு காணப்படுகிறது. நகரம் 94.6%, கிராமம் 91.8%, பெருந்தோட்டம் 74.3%. நன்றி.